ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் சுட சுட வீட்டில் இருக்க ரெண்டு பொருளை வச்சு மட்டுமே நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த அப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தரான் இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேங்க நீங்கள் முழுக்க கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு கப் மைதா ஒரு கப் கோதுமை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கப்புமே மைதா எடுத்திருக்கோம் இப்போ இந்த ரெண்டு கப் மைதாக்கு ஸ்வீட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சுகரை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேங்க இந்த சுகர்லையே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏல அது கூட சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையுமே நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுர்லாங்க இந்த மைதாவும் அந்த சுகர் பவுடரையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றியே நல்லா மைதா மாவு போண்டா மாவு பதத்துக்கு இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து போண்டா மாவு பதத்துக்கு இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு மாவை கலந்து எடுத்துக்கணும் கொஞ்சம் வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போது சாப்பிட்றப்ப அந்த உள்ளரை இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது நல்லாயிருக்குங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கனா நம்ம மாவு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு எண்ணெயும் நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மைதா மாவை இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா நமக்கு ஒரு சைடு வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போண்டா வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வெளி பக்கமும் உள் பக்கமும் நல்லா நமக்கு வெந்து சூப்பராக ரெடியாயிருக்கும் இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாங்க திருப்பி போட்டு நம்ம கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம வேக விட்டுட்டோம்னா சூப்பரான ரெண்டே பொருளில் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வெந்து சூப்பரான மைதா அப்போ தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் சக்ஸஸ் இல்லைங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்